அஸ்லாம் வலைக்கும். ஹாய் விவேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் சிக்கன் பிரியாணி. அதுக்காக ஒரு கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சளும் சால்ட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு ஹாஃப் கேஜ் பெரிய வெங்காயம், ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ரெண்டுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயோட ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பிரியாணிக்காக கொஞ்சம் மல்லி இலை, புதினா, அப்புறம் வந்துட்டு ஒரு லெமன், ஒரு 8 பச்சை மிளகாய் இவ்வளோன்னு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 3/4 கிலோ ரைஸ்க்கு வந்து 1 கிலோ சிக்கன் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரெகுலராக இந்த பிரியாணி நாங்கள் செய்வோம். குக்கர் நமக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். பிரியாணிலேயே நல்ல வெரைட்டி பிரியாணிஸ் இருக்குது. இந்த பிரியாணி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதுக்காக நான் வந்து 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 தக்காளியும் அது கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தேவையான இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி, ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கு வந்து நம்ம தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தற்கோலம் இவ்வளோ வந்து பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுவும் நம்ம வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்துட்டு ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கர்நாடகா பொன்னி ரைஸில் தான் இந்த பிரியாணி ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பிரியாணி நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. அந்த நெய்யில் வந்து ஒரு பாதி அளவுக்கு நெய் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 100 ml ஆயில், நல்ல ரிஃப்ரெண்ட் ஆயில். நான் இப்போ இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆயிலும் இந்த நெய்யும் நல்லா சூடாகி வரட்டும். நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தற்கோளம் இதை வந்து இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கிறதுனால இந்த பவுடர் ஆட் பண்ணதும், இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணதும், குக்காக வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மசாலா கறிக்கணும். இந்த ஆயிலில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மசாலா போட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சீக்கிரமே வந்து வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சால்ட்டு கூட ஆட் பண்ணுவேன். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லாங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷனெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஸ்டேஜில் வதங்கினதும் பச்சை மிளகாய் கூட அதில் ஆட் பண்ணி அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா கோல்டு கலராக வர வரைக்கும் வரட்டும். ஓகே, இப்போ நல்லா வதங்கி கோல்டு கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த ஆயில் வந்து செப்பரேட்டாக வந்திருக்கு பாருங்கள் விவேஸ். இப்போ இந்த ஆயிலில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இஞ்சி பூண்டு வெடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் தான் நம்ம ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். எப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வதங்குற அந்த டைம் கூட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மல்லி புதினா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, மல்லி இவ்வளோ வந்து நல்ல ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த மிக்ஸ் ஆகி அந்த வர அந்த ஒரு டைமுக்குள்ளே நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் தக்காளி கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணாதோ இதுக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த 1 டேபிள்ஸ்பூன் அளவு போதுமானதுதான். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரத்தூள் இவ்வளோ நான் வந்து ஆட் பண்ணுறேன். பெருஞ்சீரத்தூள் வந்து ஆப்ஷன் தான், ஆனால் நான் ஆட் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஒரு மிக்சிங்க்கு தேவையான சால்ட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லெமனில் வந்து ஒரு 1/2 லெமனும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, நம்ம இப்போ இது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கூட நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் பீசஸ் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகி வரணும். நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணலை. இந்த மசாலாலேயே கிடந்து குக் ஆகட்டும். சிக்கன் போட்டதும் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 to 7 அந்த ஒரு டைமுக்குள்ளே நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மூடி வைத்து வேகட்டும். அந்த சிக்கன் வந்து வேகிற அந்த டைமுக்குள்ளே நம்ம ரைஸ் வந்து க்ளீன் பண்ணி ஊற வைத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 10 to 15 minutes வந்துட்டு அந்த சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே வந்து நமக்கு இந்த ரைஸ் வந்துட்டு ஊற வைத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடித்திடும். இப்போ பாருங்கள் விவேஸ், சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. அதிலிருந்து அந்த ஆயிலெல்லாம் வந்து செப்பரேட்டாக நிற்கி பாருங்கள். இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு வெண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வந்துட்டு ஒரு 1:2 அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ தண்ணிக்கு பதிலாக வெண்ணி தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். வெண்ணி வந்துட்டு பெஸ்ட்டு. இப்போ 1 cup அரிசினா 2 cup தண்ணி அந்த மாதிரி. இப்போ வெண்ணி நல்லா கொதிக்க வைத்த வெண்ணி தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். நமக்கு வேலை எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு முடியணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேராக இருந்துக்கணும். இது கூட இப்போ ரைஸ்க்கு தேவையான சால்ட் கூட நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து நம்ம அப்பப்போ ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தந்தபடி போட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற மல்லி புதினா இது வந்துட்டு இந்த தண்ணியில் நான் இப்போ போடுறேன். இப்போ ரைஸ் வேகிறதுக்காக நம்ம அந்த வெண்ணி ஆட் பண்ணிட்டோம். அதில் வந்து புதினா மல்லி அப்புறம் மீதி இருக்கிற லெமன் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணாதும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க விவேஸ். இப்போ மீதி இருக்கிற நெய் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற நெய் கூட நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திருப்பியும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஃபைனலாக வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தற்குளம் அது இருக்கலாம். அது திருப்பி 1/2 teaspoon அளவுக்கு ஃபைனலாக நம்ம வந்துட்டு அந்த ரைஸ் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 minutes ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைத்து அந்த வேகிக்கலாம். இந்த ரைஸும் தண்ணியும் வந்துட்டு ஈக்குவலாக வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக வைக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ரைஸும் தண்ணி நமக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைத்திருக்கோம். இனி வந்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். இது இனி வந்து நான் தம்மில் போட போகிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா கிளறி அந்த அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரைஸ் வந்துட்டு உடஞ்சிடாமல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம தமுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மெத்தடில் தான் தமுக்கு போடுவேன். தோசைக்கல் இருக்கல, இரும்பில் உள்ள தோசைக்கல், அது வந்து இப்போ சட்டிக்கு நம்ம பிரியாணி சட்டி இருக்கல அதுக்கு கீழே இதே மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ பிரியாணி சாப்பிட்டு நம்ம வெண்ணி தானே குடிப்போம். அந்த வெண்ணி வந்துட்டு நம்ம ஒரு சட்டியில் சூடு பண்ண வச்சுருக்கோம்ல அது வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்படி தான் விவேஸ் நான் வந்து தமுக்கு போகிறேன். நல்லாயிருக்கும், கரெக்டாக வந்துட்டு பிரியாணி நமக்கு கரெக்டான ஒரு குக்கில் கிடச்சிடும்.
கரெக்டாக இந்த ஒரு இதில் இந்த ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்துட்டு வச்சுக்கோங்க. அந்த சட்டி அந்த தோசை தவா இருக்கலாம் அது நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே தம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு. ஓகே வேவேஸ், எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. நல்லா ஒரு வாட்டி கூட நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி வைத்துக்கலாம். மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வந்துட்டு வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே விவேஸ், நமக்கு சூப்பரான டேஸ்டியான குக்காக செய்து முடிக்கிற பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சிக்கன் 65 அப்புறம் பாயில் பண்ண எக்கு வெங்காய பச்சடி இவ்வளோ வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பிரியாணி வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் விவேஸ், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்துட்டு டைமிங் வந்துட்டு நம்ம கட் பண்ணுற அந்த இதில் தான் இருக்குது. இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா குக் பண்ணுறது வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு வதங்கி கிடைக்கிறதுக்கு, மற்றபடி வேலையெல்லாம் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பிரியாணிலேயே நிறைய வெரைட்டி வெரைட்டி பிரியாணிஸ் இருக்குது. இன்ஷால்லா நான் வந்து இனியுள்ள வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸில் எப்படி பிரியாணி செய்யணும் அதுவும் உங்களுக்கு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ கர்நாடகா பொன்னி ரைஸ் ஆனால் இந்த மெத்தேடில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மெத்தேடில் வந்துட்டு பாஸ்மதி ரைஸும் பண்ணலாம், ஆனால் அது வந்துட்டு செய்கிறதுக்கு வேறொரு மெத்தேடு இருக்குது. இன்ஷால்லா நான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரெண்டு வீடியோஸ் ஆகிட்டு இனி உங்களுக்கு வரேன். அப்புறம் வந்துட்டு என்னுடைய சேனல் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே விவேஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.